हलो फ्रेंड्स அதிமுக அமைச்சர் எஸ்பி வேலுமணி டெண்டர் ஊழல் முறைகேடுகள் குறித்தும் வருமானத்திற்கு அதிகமான சொத்து சேர்த்தது குறித்தும் காவல்துறை அதிகாரிகள் ஆதாரத்துடன் எஸ்பி வேலுமணியை பிடித்து சில மாதங்களுக்கு முன்பு வழக்கு பதிவு செய்துள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் எஸ்பி வேலுமணி வழக்கு மிக நீண்ட நாட்களாக எந்த ஒரு விசாரணையும் நடைபெறாமல் அமைதியாக இருப்பது பலரிடமும் சந்தேகத்தை எழுப்பியுள்ளது. என்னதான் திமுக அரசு கடந்த எடப்பாடி அரசின் ஊழல் முறைகேடுகள் குறித்து அதிரடியாக விசாரணை நடத்தி ஆதாரத்துடன் சம்பந்தப்பட்ட குற்றம் செய்த அமைச்சர் பிடித்தாலும் கூட அதற்கு மேற்கொண்டு உள்ள நடவடிக்கைகள் ஏதும் செய்யாமல் இருப்பது பல சந்தேகங்களை தற்போது பொதுமக்களிடம் ஏற்படுத்தியுள்ளது. இந்த செயல்கள் எல்லாம் அரசியல் நாடகமா என்பது போன்ற சந்தேகம் திமுக அரசு மீது பலருக்கும் ஏற்பட்டுவிட்டது. இதற்கு முக்கிய காரணம் எஸ்பி வேலுமணி மீதான 1000 கோடி ரூபாய் மோசடிக்கான ஆதாரம் கிடைத்தும் ஏன் இன்னும் கைது செய்யப்படவில்லை என்பது திமுகவில் உள்ள பலருடைய கேள்வியாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் சமீபத்தில் கோவையில் நடந்த கூட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மிக விரைவில் எஸ்பி வேலுமணி கைது செய்யப்படுவார் என்று கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. அதைத் தொடர்ந்து திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜியும் இதே கருத்தை கூறியிருந்தார். இந்த நிலையில் பொங்கலுக்கு பிறகு அதிமுகவில் ஏற்கனவே ஊழல் முறைகேடுகளில் சிக்கியுள்ள பல அமைச்சர்கள் வழக்குகள் அதிரடியாக விசாரிக்க உள்ளதாக தகவல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதில் முதல் கட்டமாக எஸ்பி வேலுமணி குறித்த விசாரணை தொடங்கும் என்றும் எனவே அடுத்து ஒரு சில வாரங்களில் எஸ்பி வேலுமணியின் கைது நடவடிக்கை உறுதியாக இருக்கலாம் என்றும் கூறப்படுவது அதிமுக வட்டாரத்தை அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது. ஏற்கனவே இது குறித்த விவாதங்கள் நடைபெறும் பொழுது அதிமுக மீது அதாவது அரசியல் தாழ்ப்புணர்ச்சி பழிவாங்கும் எண்ணம் இப்படிப்பட்ட நிலையில் இருந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் கோவைக்கான தேர்தல் நடந்து முடிந்ததுக்கு பிறகு அந்த அதை வழக்கு குறித்து விசாரணை நடைபெற்று எஸ்பி வேலுமணி கைது செய்யப்படுவார் என்று சில தினங்களுக்கு முன்பு திமுகவிலிருந்து செய்தியாளர்களின் சந்திப்பில் தகவல்கள் கூறப்பட்டிருந்த நிலையில் தற்போது இப்படியான ஒரு தகவல் எஸ்பி வேலுமணிக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருப்பது மட்டுமல்லாமல் அதிமுக வட்டாரத்தையும் அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் சார்ந்து கூட மேலான அபிப்பிராயம் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மேலும் இது போல புதிய தகவல் தெரிஞ்சு நம்ம சேனல் தொடர்ந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வியூவர்ஸ்.